செனாப் பாகிஸ்தானுக்கு அடித்துச் செல்லப்பட்ட ராணுவ வீரரை இந்திய ராணுவ முயற்சியால் பாகிஸ்தான் அவரை என்று விடுவிக்கிறது இந்திய பாகிஸ்தான் எல்லையில் செனாப் ஆறு ஓடுகிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஜம்மு மாவட்டத்தில் அக்னூர் என்னுமிடத்தில் ஓடும் ஆற்றில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் புதன் புதனன்று விசைப்படையில் ரோந்து சுற்றினர் நடு ஆற்றில் படுக பழுது ஆகி போனதால் தத்தளித்த மூணு வீரர்கள் போராடி இந்திய எல்லைக்கு பாதுகாப்பு வந்து சேர்ந்தனர் நான்காவது வீரரான சத்தியசீல் यादव அலையில் அடித்து செல்லப்பட்டு பாகிஸ்தான் காரை பாக்கம் ஓடங்கினார் மூப்பு ட்ரோலிங்காரते नदी के नाले बॉर्डर पे तो उनके चलाने तकनीकी आ गई उसमें इंजन में तो उसमें शेजवान से पांच उन्होंने शलांगें लगा दी एक बीच में रहा बोधरा के मध्यम में या अगर खड़ी हो गई पावर इंजन लगे आए उधर ट्यूब पे और சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்த பாகிஸ்தானிய ராணுவத்தினர் விசாரணை மேற்கொண்டனர் இது தொடர்பாக பாகிஸ்தானிய ராணுவத்தினருடன் இந்திய ராணுவ அதிகாரிகள் புதனன்றே தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினா் வியாழனன்று மாலையில் இரு ராணுவ அதிகாரிகளின் சமரச கூட்டமும் நடந்தது ராணுவ வீரர் யாதவிடம் முறைப்படி நடத்த வேண்டிய விசாரணைகள் எல்லாம் முடிந்துவிட்டதால் விரைவில் அவர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று பாகிஸ்தானிய ராணுவ டைரக்டர் ஜெனரல் தெரிவித்தார் இந்திய தரப்பு எடுத்த தொடர் முயற்சிகளின் பலனாக ராணுவ வீரர் யாதவை விடுவிக்க பாகிஸ்தான் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் அநேகமாக வெள்ளியன்று யாதவை பாகிஸ்தானிய அதிகாரிகள் வாகா எல்லைக்கு அழைத்து வந்து இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைப்பார்கள் என்று நம்பகிறது மான தகவல்கள் தெரிவிக்கின்றன